சத்யா வழங்கும் பிளாக் ஷீப் கோடை திருவிழா 2019 கோ பிரசன்டட் பை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். மிஸ்டர் என்பி சொல்லுங்க. மிஸ்டர் சேட்டி ஷெரீப் வழக்கமா இதுக்கு முன்னாடி வந்த ஆர்ஜேஸ் எல்லாருமே ஒரு மொக்க ஜோக்கோட தான் இந்த ஷோ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றனால பிளாக் ஷீப்காக எழுதி வச்ச அந்த பாட்டை நம்ம இப்ப பாட போறோம். அந்த பாட்டு தானே சரியா பாடிவோம். 1 2 3 ஸ்டார்ட். ஆதாடி என்ன ரேடியோ, இது பிளாக் ஷீப் நம்ம ரேடியோ, யூடியூப்ல அது வீடியோ, பிளாக்ஷிப் ஆப்ல அது ரேடியோ, ஆதாரி என்ன ரேடியோ, வெல்கம் டு ரேடியோ பிளாக்ஷிப். குடமா வாயில சொல்லுவோம். காலையில எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம சூப்பரான ஒரு பாடலோட ஆரம்பிக்க போறோம். ஓகே, அப்படியே நெருப்புத்தனமா நெருப்புடான ஒரு பாடல் வருது பாருங்க. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும். Welcome back to Radio Black Sheep. Gonna baile solugo. So namma ipa paaka pora segment musically. ஒரு 8 கோடியா அதுவும் இந்த 8.5 கோடி எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, பின்னாடி இருக்க ஆட்டோல மறந்து வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் வரல. அப்படி இல்லையா, அவங்க அமெரிக்கன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களா, அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்களா, அதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் எப்பயும் விட்டுரு. அந்த அமெரிக்கன் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு 78 வயசா. நம்ம கட்சி இருக்குல்ல, நம்ம கட்சி இந்த கட்சி, அந்த கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏட பினாமியோட காசு தான் அந்த ஒட்டுமொத்த காசுன்னு சொல்றாங்க. இப்ப சொல்றான் அந்த பணக்காரன் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியா? சாய் கரும முடிச்சா அந்த பணத்துக்கு பணக்காரனா இருக்கிறதுக்கு அந்த பிளாக் ஷிப்ல, அதுவும் ரேடியோ பிளாக் ஷிப்ல ஆர்ஜே வந்து பிச்சைக்காரனாவே வாழ்ந்துருக்கு. பாம்பு வச்சு வித்தியெல்லாம் காட்டிட்டு அவங்க ஏரியாவுக்கு போயிட்டு பாம்பு எடுத்து கையில வச்சுட்டு நான் எவ்வளவு தைரியமான பெண் பாத்தீங்களா, எனக்கு எல்லாரும் போறாங்க. அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ட்ரான்ஸ்ஃபர் எஸ், அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மும்பை, டெல்லி, கல்கத்தா இந்த மாதிரி இடங்களை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நல்லா இருக்கும். கடற்கரை வச்சு கண்டுபிடிச்சியா? ஆமா, வீட பெங்களூர்லயே போய் ஷாப்பிங் பண்ணாங்கன்னா போர் அடிக்கலாம், அப்புறம் மும்பைல போய் சாப்பிடலாம்ல, அப்புறம் டெல்லியிலயும் போய். ஏ, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. யூபி இருக்குல்ல, யூபி அசும் அன்சாரின்னு சொல்லிட்டு ஒரு 26 வயசு கூடிய ஒரு இளைஞர், உங்கள மாதிரி. ஆமா, அவங்க வந்து அவருக்கு வந்து பொண்ணு பார்க்கவே மாட்டாங்களா வீட்டுல மாதிரி. வந்து ஆக்சுவலா ஹைட்டே 2 அடி 3 அங்குலமா, நமக்கு பொண்ணே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. பட் ஆக்சுவலா அந்த போலீஸ வந்து நம்ம பாராட்டுறோம். உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இது மாதிரி சீக்கிரமா 2 மாசத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா அப்புறம் நாங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் வழங்கும் இன்ஜினியரிங் நல்லது. என்ன சொல்லுவீங்க?
கப்புள் ஓகேவா. இந்தியால பிறந்தவங்க இவங்க சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆனா ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ். சோ 2009 கலிபோர்னியால ஒரு பெரிய பிசினஸ் பிளான் காம்படிஷன் ஒன்று நடக்குது. அங்க இவங்க ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. யா ஐ நோ தட் மிஷின் மிஷின் ஒரே நாள் உலக அளவுல 40,000 பேர் புக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது, 2017 to 2018 இந்த கம்பெனியோட மொத்த ரெவன்யூ எவ்வளவு தெரியுமா? 40 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். இன்ஜினியரிங்க பிராக்டிக்கலா கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியுது. அப்பலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரோ, நீ அதுலயே ஆளப்பாரு. இதுல இருந்து இன்ஜினியரிங் நல்லது. சாய்ராம் காலேஜ் வழங்கிய இன்ஜினியரிங் நல்லது. சொல்லுங்க ஒரு மறக்க முடியாத டிராவல். வெளியே போகணும்னு நடந்துச்சு, ஆனா அங்க இருந்தவங்க மூலியமா என்ன பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஜட்ஜா வந்திருந்தாரு, அவர்தான் ஆஜீவ் மேஷ்காந்த். கரெக்டா வச்சிட்டு இருக்கீங்க, அவர் கிடையாது. மிர்ச்சி விஜய் தானே பிரதர்? மிர்ச்சி விஜயும் கிடையாது. யாரா இருக்கும்? கிருஷ்ணானந்தா. கிருஷ்ணானந்தா தெரியுது பிரதர், நீங்க பேச ஸ்டாங்லேயே தெரியுது, நான் பேச அப்சர்வ் பண்ணி தான் பேசுறீங்க அப்படின்ட்டு பிரதர். ஃபுல் குளிர், லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருக்கு. நாங்கள் போயிட்டுருக்கோம், நாங்கள் 5 பேர் போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரு 10 காட்டர்மா அப்படியே கிராஸ் பண்ணுது. நாங்கள் அப்படியே ஃபோன் டார்ச்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கை கட்டி ஒரு மரம் வரமா அப்படியே ஓட்டுறமா நிற்கிறோம். சப்போஸ் லைட் வந்து காட்டர்மா பார்த்தா அட்டாக் தான், காலி அட்டாக் தான். அப்படியே கை கட்டி நிற்கிறோம், 10 காட்டர்மே கிராஸ் பண்ணுது. ஒரு மூச்சு விடல, யாருமே மூச்சு விடல, சைலண்டாக நிற்கிறோம். 10 காட்டர்மே கிராஸ் பண்ணதுக்கு நாங்கள் படி இருந்தோம், என்ன தப்பிச்சிட்டோம்டா. சரி ஓகே, தப்பிச்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் எடுத்து வெள்ளையங்கிரி மலை பேரக்கூடாது. பார்த்து சதுரகின்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலை ஏறினதுக்கு அப்புறம் தான் வெள்ளையங்கிரி மலை ஏறணும். ஏன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும் எப்போதுமே. சொல்லுங்க பிரதர், கொடைக்கானல் போனீங்க? கொடைக்கானல் போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ஜாலியா இருந்த ப்ரோ. ஜாலியா? சரி பிரதர், ஜாலியானா என்ன மாதிரி? என்ன ஜாலியாங்கிறது அப்புறமா தனியா ஃபோன் கேக்குறேன் பிரதர், லைவ்ல வேண்டாம். 7555009314 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். என்ன பேசணும் அண்ட் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கறத வருமானமும் வரும். ரேடியோ பிளாக் ஷிப் குணமா வாயில சொல்லுவோம். என்ன பாட்டாவே பாடிட்டேன். நான் ராஜா எங்கேயும், வெல்கம் பேக் டு ரேடியோ பிளாக் ஷிப் குணமா வாயில சொல்லுவோம். சொல்லுங்க. ஸோ மிஸ்டர் ஷெரீஃப், நம்ம எப்போதுமே ரேடியோ பிளாக்ஷிப்பில் ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். விஷயம் என்னென்னா, வந்து தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகளை வட இந்தியர்கள் தான் அதிகமாக ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது சம்மந்தமாக நம்ம கூட பேச இருக்கிறது நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள். ஸோ அவர் கூட கனெக்ட் பண்ணலாம். இதில் குறிப்பாக சமீபத்தில் வந்து இப்போ பொன்மலை ரயில்வேல 300 அப்ரண்டிஸ் எடுத்திருக்காங்க, அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இப்போ வைரலாக பேசப்பட்டு வருது.
வங்கியிலேயே இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ச்ல போனா அவங்க தமிழ் தெரியாத ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்து அந்த மாநிலம் அல்லாதவர்களுக்கு பணி அளிப்பதில்லை. அது வந்து தமிழர்களுக்கு அனைத்து வேலைகளையும் தமிழ்நாட்டுல முன்னுரிமை தரும். நீங்க ஆந்திராவில பீகார்ல அங்க உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு கொடுக்காம வேறு பேருக்கு தரக்கூடாதுன்றது வந்து அடிப்படையான விஷயம். அப்புறம் இந்த இந்த மக்கள் எங்க போறது, எங்க வேலைக்கு போறதுன்றதுதான் இந்த கேள்வி. முன்னுரிமை கொடுக்க சொல்றோம். நம்ம ஊர்ல கர்நாடகத்துல கர்நாடகத்துக்காரர் முன்னுரிமை கொடுக்கணும், கேரளாவில் கேரளாக்காரர் முன்னுரிமை தரணும். இதுல என்ன, இதுக்கு அப்பதான் இந்தியாவே இந்தியாவா இருக்கும், இல்லாட்டி போனா இந்தியா இந்தியாவா இருக்காது. நீதிபதி அவர்கள் சொன்ன மாதிரி இதே நிலைமை தமிழகத்துல தொடர்ந்துச்சு அப்படின்னா தமிழக மக்களான நாம நம்மளோட சொந்த நிலத்தை விட்டுட்டு மற்றொரு நிலத்திற்கு அகதியாக போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஸோ இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அப்படியே அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் ஒரு கப் கான்ஃபிடன்ஸ். மிஸ்டர் ஷெரீஃப், இன்னைக்கு ஒரு கப் கான்ஃபிடன்ஸ்ல யாரை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு கப் கான்ஃபிடன்ஸ்ல இவர் வந்து ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சாருப்பா. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவருக்கு நிறைய கதைகள்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு கடுக்கு மடிக்கும் போதும் அவருக்கு கதை ஞாபகம் இருக்கும். திடீர்னு மல்லித்தூள் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு கதை ஞாபகம் வரும். நிறைய கதையா வந்துட்டு இருக்கிறனால சிறுகதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. எழுதி பத்திரிகைகள்லாம் அனுப்பிட்டு இருந்தாரு. எழுதிக்கிட்டே இருந்தாலும் போன வேகத்துல ரிஜெக்ட் ஆகி வந்துடும். 9 வருடங்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. பட் ஒரு பாயிண்ட் இவர் வந்து நடுவில் வந்து நிப்பாட்டுறாரு எழுதாம. ஏன்னா ஸ்டாம்ப் வாங்க காசு இல்லாம அது அனுப்ப முடியாது இல்லையா, அதோட நிப்பாட்டிட்டாரு. ஸோ அந்த 9 வருடங்களை சேர்த்து வச்சு அந்த சிறுகதைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாடகமா போடுறாரு. அந்த நாடகம் பெருசா வெற்றி பெறுது. அந்த பத்திரிகையெல்லாம் இவரை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, இவர் சிறுகதைகள் வேணாம்னு சொன்னாங்களோ, பின்னாடி வந்து எங்களுக்கு ஒரு சிறுகதை எழுதி கொடுங்க, சிறுகதை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ற அளவுக்கு இவர் பெருசா வளர்ந்துட்டாரு. அவர் தான், அவர் வேற யாரும் இல்ல, மேற்கத்திய நாடுகள்ல பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு இலக்கியவாதி திரு பெர்னார்ட் ஷா அவர்கள். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, வெற்றி பெறுபவர்கள் விட்டு விடுவதில்லை, விட்டு விடுபவர்கள் வெற்றி பெறுவதில்லை. அடுத்த வாரம் திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு சூப்பரான ஆர்ஜேஸ் வந்து நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க. இத்துடன் பை பை சொல்றது உங்களுடைய ஆர்ஜே சேட்டை ஷேரி ஆர்ஜே என்பி. சத்யா வழங்கும் பிளாக்ஷிப் கோடை திருவிழா 2019 கோப்ரசன்ட் பை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். காற்றும் என் கால சுத்தும் கட்டளைக்கு ஏங்கி நிக்க, கண்ணத்தான் காட்டி புட்டா ஒண்ணும் இல்லடா. நான் ஆம்பள சிங்கண்டா, நான் ஆம்பள சிங்கண்டா. மிஞ்சு தான் போனதில்ல, மிஞ்சு நாளும் கெஞ்சவில்ல, பாசத்தை காட்டி புட்டா பச்சை புள்ளடா. நான் ஆம்பள சிங்கண்டா.